ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். அதான் அங்கே விஜய் சாம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து நாளைக்கு, அதாவது மதியம் 3 மணிக்கு நடக்க இருக்கு. அந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா? இந்தியா தான் ஜெயிக்கணும். அதனால தான் வெள்ள சொக்கா போட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. இந்தியா தான் கண்டிப்பா ஜெயிக்கும். என்னதான் வந்து ஐபிஎல்ல வந்து ஆவணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருந்தாலும் இந்தியான்னு வந்தோன்னு எல்லாம் ஒருத்தருமே ஆயிட்டோம் பத்தியா. அங்கதான் நம்ம பழைய பாராட்டணும். இந்த வரைக்கும் சிஎஸ்கே மும்பையா ஆர்சிபி நீ சாலா கப் நம்மதேவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே, கிங் கோலின்னு அவர் மாதிரி வர முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல வந்து என்னென்னாலும் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம பிச்சு எப்படி இருக்கு, அந்த ரிப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பிளேயர்ஸ் எல்லாம் யாரு பர்ஃபார்ம் பண்ணுவா, எது நம்மளுக்கு சாதகமா இருக்கு, எந்த பெயர் நம்மளுக்கு கிரிட்டு கிட்டுன்னு இருக்கான், எல்லாத்தையுமே ஃபுல் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. பிச்சைக்கார மாதிரி கேட்க வேண்டியது பரவாயில்ல, நம்ம ஆளுக்கு தானே கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்னு தான் சொன்னா. இந்த லைக்கே அனுப்பிச்சு விடுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் 1 கோடி பேருக்கு அனுப்பிச்சு விட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர வைங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க ஃபுல் வீடியோல போய் பார்க்கலாம். இந்தியாவில் வந்து இப்போதான் ஐபிஎல் முடிஞ்சிருக்கு, அதாவது இந்தியன் பிரீமியர் லீக் வந்து இப்போதான் முடிஞ்சிச்சு. எல்லாம் ஓஞ்சிருக்கோம். அடுத்து என்ன நண்பர் ஏதாச்சும் இருக்கா, அதாவது ஏதாச்சும் கிரிக்கெட் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கிரிக்கெட் லீக் நடந்துட்டு இருக்கு, அது செம்மையாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நான் ஆரம்பிக்கல, சரி மாற்றி சொல்லிட்டேன். அது இருந்தாலுமே இப்போ ஆரம்பிக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அடுத்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக எது கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கொடுக்குறோன்ற மாதிரி முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. ஷெட்யூலில் பார்க்கும் போது ஐயோ கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம ஐபிஎல்ல யாரெல்லாம் பார்த்து ரசிச்சோமோ அவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதை இப்போ மும்பை இந்தியன்ஸ் கேமரூன் கிரீன் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்கக்கூடாது. அவங்க ஆஸ்திரேலியா டீம் அந்த சைடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி டீம்ல பார்க்கும்போது எனக்கு ஷெட்யூல் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்து, ரோஹித் சர்மா கேப்டன் அது இந்த கோட்டை போட்டு நிற்கிறாரு பாரு, மனசு உண்மையிலே சூப்பராக இருக்கு. ஐபிஎல் ஆன மாதிரி டக்கெல்லாம் ஆகக்கூடாதுங்க, அவர் எப்போதும் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கையாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புஜாரா அவன் தான் தெய்வம் யா, அதாவது டெஸ்ட்னா எங்க இருந்தாலும் தலைவனை தூக்கிட்டு வந்துருவாங்க. டெஸ்ட்டுக்குன்னு அளவெடுத்து செய்யப்பட்ட ஒரே ஆளுனா என் தலைவன் புஜாரா மட்டும்தான். எவ்வளோ பால் போடு, 1 கோடி பால் போட்டாலும் நின்று அடிப்பாப்புல தம்பி, அந்த மாதிரி வேற லெவலில் ஆடக்கூடியாது அவரும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்படி 1 டவுனு 2 டவுனு எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சூப்பராகவே இருக்கு. ஹர்திக் பாண்டியா இல்லை, அவர்லாம் ஆடினாலும் இல்லை அந்தளவு கொஞ்சம் இது இருக்கா, அதனால தான் அவர் ட்ராப் பண்ணிட்டாங்க போல இருக்கு. சுமன் கில் செம்ம ஃபார்மில் இருக்கார், அவரும் இருக்காரு. ஜெய்ஸ்வாலும் இருக்காரு, ருத்ராஜ் கைக்வாடும் இருக்காரு, சூரியகுமார் யாதவ் இருக்கார், இசான் கிஷன் ஆரம்பிச்சு அப்படி நம்ம படையை பார்க்கும் போதே அவங்ககிட்ட கதிகளும் உண்டா, அந்த மாதிரி தான் நம்ம படைகள் இருக்கு. ஸ்பின் பார்த்தோம்னா நம்ம சைடு வந்து அஸ்வின் ஜடேஜா அவங்க சூப்பராக போடுவாங்க, அவங்களும் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் யார், நம்ம சமியை விட்டா யார், சமி இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் சிராஜ் இருக்காரு, உமேஷ் யாதவ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு பவுலிங் பிச் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதான் வந்து கண்டிப்பாக நம்ம படைகள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னோம். அப்படியே அந்த சைடு போய் பார்த்தோன்னு வச்சுக்க சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. பேட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம கேகேஆர் டீமில் வந்து 15 கோடி போட்டு எடுத்து வேஸ்ட் ஆச்சுடா அப்படின்ற மாதிரி, அப்படி ஆகணும் தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அவங்களும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. மிக்கில் மார்க்ஸ் இருக்காரு, அலெக்ஸ் கேர்லேருந்து ஆரம்பிச்சு டேவிட் வார்னரு ஸ்மித்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, ஏன்னா எதுக்கும் ரெடியாகவே இருடே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க டஃப் கொடுத்தா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் போவோம். நம்ம சிஎஸ்கே மேட்ச் தெரியுள்ள ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சிருவாங்க, எப்படியும் ஃபைனலில் எப்படி பார்த்தாலும் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் வந்து நம்ம ப்ரெஷர் மாத்திரையை போட்டுட்டு உட்காந்து இருப்பாங்களாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ச் டெஸ்ட்டுன்றனால தூங்கிடக்கூடாது, அதனால் நம்ம எப்போ நம்ம இந்தியாவில் எப்போ எப்போ முடிச்சு பார்ப்போம். அதனால் வந்து மதியம் 3 மணிக்கு தொடங்குது. அதனால் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க. எங்கிட்ட சிங்கம்னா எங்கிட்ட அதே சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி தான் இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் எதிர்பார்க்கலாம். அந்த பிச்சு ரிப்போர்ட் லண்டனில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங் பிச்சு கிடையாது, பவுலிங் பிச்சு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 206 இங்கே அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் 5 நாள் விளாட போகிறாங்க, 206 அடிக்க போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்த மாதிரி தொடர்ந்து விளாண்டாங்க அப்படின்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாகும். உள்ள மழைகளாக வந்துச்சு அப்படின்னா அது நம்ம கையில் கிடையாது. இது வந்து மழை பெயலாட்டி 206 இந்த பேச்சு ரிப்போர்ட். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அது வேற மாதிரி போயிரு, டியூருக்கு ஐயோயோ என்னப்பா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஐபிஎல் நம்ம வந்து ஃபைனல் மட்டுமே 4 நாள் 3 நாள் உட்காந்து விரிக்கி விரிக்க பார்த்துட்டு இருந்தோம். கப்பு வாங்கிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலுமே வந்து அந்த பிச்சு மழை பெஞ்சா மாறிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பா நம்ம ரோஹித் சர்மா தலைமையில்
கோப்பையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கவலை என்ன இருக்குன்னா, ஷெட்யூல் பார்க்கும் போது தோனி இல்லையப்பா, தோனி இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கடந்து ஏங்குதுல அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அதே ஃபீலிங்காக தான் இருக்கும். வெயிட் பண்ணிப்பா, அவரோட ஆசீர்வாதத்தோட வந்து கண்டிப்பா ஐபிஎல் ஜெயிச்சிட்டாரு, அவரோட ஆசீர்வாதத்தோட நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம டாக்ஸ் ஜெயிசியாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் டெய்லி பார்த்து ஜெயிப்பாங்க.